குற்றம் செய்த அதிகாரமிக்க நபர்களை கைது செய்வதால் தேர்தல் எந்த வகையிலும் பாதிக்காது என்று அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கு தொடர்பாக கைதான அந்த மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தேர்தல் சமயத்தில் அவரை கைது செய்திருப்பதில் உள்நோக்கம் இருப்பதாக ஆம் ஆத்மி உட்பட பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அதில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 9 முறை சமன் அனுப்பியும் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளது. அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருந்தது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி கைதுக்கு வித்திட்டதாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ததில் எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை என்றும் முகாந்திரத்தின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரமிக்க நபர்களை குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்வது தேர்தல் நடத்தை விதிகளை மீறக்கூடிய செயல் அல்ல என்றும் அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது. கைது நடவடிக்கையில் அரசியல்வாதிகளுக்கும் சாமானியர்களுக்கும் வித்தியாசம் காட்டுவது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற அரசியலமைப்பு விதியை மீறக்கூடிய செயல் என்றும் அமலாக்கத்துறை தெளிவுபடுத்தியுள்ளது.